இருக்கிற டைம்ல நீங்க நல்லா கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவை. கன்சோல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு PS4 எக்ஸ்பாக்ஸ் தான் லேட்டஸ்டா இருக்கு. அது நீங்க வாங்கணும்னா 30-40,000 உங்களுக்கு கண்டிப்பா ஆகும். ஸோ பட் இந்த வீடியோ நான் உங்களுக்கு PS2 கேம்ஸ் பத்தி பேச போறேன். PS2 கேம்ஸ் தான் நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. PS2 வந்து நிறைய கேம்ஸ் இருக்கு. நீங்க 2018 கேம் விளையாடி இன்னும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, வீடியோ ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நதீம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேம்ஸ் உலகம். இன்னைக்கு நம்ம PS2 டாப் கேம்ஸ் பார்க்க போறோம். ஸோ நிறைய செலவு பண்ணி நீங்க கன்சோல்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக PS2 கன்சோல் நீங்க அஃபோர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டில் 3-5,000 ரேஞ்ச் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்சோல் கிடைச்சிடும். ஸோ டாப் கேம்ஸ் நான் சொல்கிறேன் இதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, ஆனால் உங்களால் PS4 எக்ஸ்பாக்ஸோ அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் PS2 கூட வாங்கி இந்த டைமில் கூட நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் சீரீஸ். காட் ஆஃப் வார் அப்படிங்கிற கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சீரீஸ் அது. இன்னைக்கு கூட ஸ்டீம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. காட் ஆஃப் வார் 4 PS4 வந்துருக்கு. இது சோனி எக்ஸ்க்ளூசிவ் கேம் தான் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் காட் ஆஃப் வார் 1, காட் ஆஃப் வார் 2 ரெண்டு கேம் உங்களுக்கு இருக்குது PS2 விளையாடுறதுக்கு. கேம் பிளே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கேம் இது. ஸோ இன்னி கூட நீங்கள் வந்து காட் ஆஃப் வார் 1, காட் ஆஃப் வார் 2 இந்த ரெண்டு கேமும் நீங்கள் தாராளமாக PS2 வாங்கி நீங்கள் விளையாடலாம். நீங்கள் PS2 நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக விளையாடணும். ஸோ இந்த கூட கேம் பிளே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சீரீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஓபன் வேர்ல்ட் கேமிங் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்க தான் ஆச்சு. ஸோ GTA சீரிஸ் விளையாடுறவங்க எல்லாரும் கண்டிப்பா GTA வைஸ் சிட்டி விளையாடிருப்பாங்க. இந்த கேம் அதுதான். GTA வைஸ் சிட்டி பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த கேம் வந்து மோஸ்ட்லி நீங்க PC விளையாடிருப்பீங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் PC தான் விளையாடுனேன். ஆனா இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது PS2. ஆமாங்க, இந்த கேம் ஃபர்ஸ்ட் PlayStation 2 தான் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட பாப்புலரிட்டி பார்த்து தான் அது PC லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வேர்ல்ட் கேமோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. சின்ன வயசில் மோஸ்ட்லி எல்லாரும் இந்த கேம் விளையாடிக்கலாம். நானே கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேம் தான் விளையாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேம் உங்களுக்கு அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு கேம், நீங்கள் மிஷன் மட்டும் தான் பண்ணணும் இல்லை. ஓப்பன் வேர்ல்டு நீங்கள் சுற்றி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த கேமில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இந்த கேமில் உங்களுக்கு ஒரு ஓப்பன் கேம் இது. இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக விளையாடணும். PS2 நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் GTA வைஸ் சிட்டி விளையாடலாம் கண்டிப்பாக. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம் இது. ஸோ நீங்கள் PS2 வாங்கி நீங்கள் ஒருத்தராக உட்காந்து விளையாடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், ஏன் 6 பேர் கூட உட்காந்து விளையாடலாம். ஸோ அடுத்த கேம் நம்ம என்ன பேச போகிறோம், ஒரு ரெஸ்லிங் கேம். எல்லாரும் இதுவும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கேம்னு, ஸ்மாக் டவுன் பெயின். ஆமாங்க, WWE ஸ்மாக் டவுன் பெயின் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த கேமு. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் நீங்கள் இந்த இயர் 2018 கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் தான் இருக்கும். இப்போ வர கேம்ஸ் 2K18, இன்ஃபேக்ட் 2K18 லான்ச் ஆயிடுச்சு. இந்த கேம்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஆவரேஜ் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேம் பிளே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் 2K சீரீஸில் இருக்க கேம் பிளே விட பெயினோட கேம் பிளே பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேமில் அவ்வளோ உங்களுக்கு கேம் பிளே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸும் விளையாடலாங்க. மெயினாக 6 பேர் உட்காந்துட்டு கும்பலாக நல்லா ஜாலியாக விளையாடலாம், காய்ச்சிக்கிட்டு விளையாடலாம். டைம் போகிறது தெரியாது. ஸோ PS2 நீங்கள் ஓன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பெயின் விளையாடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டேபிள் 4. உங்களுக்கு அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஜோனரில் வந்து ஜாம்பி கேம். ஸோ ஜாம்பி கேமில் ரெசிடென்ட் டேபிள் 4 வந்துருச்சு. இந்த கேமோட உங்களுக்கு ஸ்டோரி மோட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு முடிக்கிறதுக்கு மணிக்கணக்காயிரும். நானே பர்சனலாக இந்த கேம் PS2 முடிச்சிருக்கேன். இந்த கேமை நல்ல அடிக்டிவா கேம் உங்களுக்கு. கேம் விளையாட விளையாட ஸ்டோரி என்ன ஆகும்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப கஷ்டமான கேமும், அவ்வளோ ஈஸியாக நீங்கள் விளையாட முடியாது. நிறைய பசல்ஸ் இருக்குது, நிறைய பாஸ் ஃபைட்ஸ், இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த கேம் விளையாடணும். இன்னொரு விஷயம், இந்த காலத்திலையும் இந்த PS2 கேமை PS4 ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PS4 நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறாங்க. PS2 PS4 ரீமாஸ்டர் பண்ணியும் நிறைய பேர் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸோ நீங்கள் PS2 ஓன் பண்ணால் இல்லை வாங்க போடுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் ரெசிடென்ட் எவல் 4 விளையாடியே ஆகணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசிங் கேம். கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். ஆமாங்க, இந்த கேம் PC இருக்குது, PS2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நீட் ஃபார் ஸ்பீட் சீரீஸ் கேம்னு சொல்லலாம். ஸ்டோரி வைஸ், கேம் பிளே வைஸ், ப்ளஸ் உங்களுக்கு அந்த டைமில் வந்த கேம் இது இருக்கும், அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வந்து இதுக்கு ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. 2012 இன்னொரு கேம் லான்ச் ஆச்சு, நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் 2012. அந்த கேம் உங்களுக்கு இந்த கேம் அளவுக்கு
அவ்வளோ ஃபேமஸாகவும் இல்லை, ப்ளஸ் கிரிட்டிக்ஸ் கேமர்ஸும் அவ்வளோ இந்த கேம் விரும்பலை. ஸ்டோரி எல்லாமே எங்களுக்கு 2005 வந்த நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட்ல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு கார் ரேஸ் கேம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் கேம் விளையாடுங்க, ஸ்டோரி மோட் விளையாடுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் டைமுக்கு வந்து மறக்காது இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் த க்ரோசஸ். நிறைய பேருக்கு இந்த கேம் ஃபேமிலியா இருக்காது, ஆனா நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், PS2 வந்திருக்க எல்லா கேம்ஸ்லயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு எல்லா கிரிட்டிக்ஸும் சொல்ற கேம் இதுதான். ஸோ IGN ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, உங்களுக்கு பெரிய யூடியூப் சேனல் கேமர்ஸோட, அவங்க வந்து ஒன் PS2 பெஸ்ட் எவர் கேம் சொல்லி ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ணாங்க. அதுல ஷேடோ ஆஃப் த க்ரோசஸ் கேம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த கேம் ரெசிடென்ட் ஈவில் கேம் மாதிரியே இதுவும் வந்து PS4 வந்து ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அதே கேம் பிளே உங்களுக்கு, அதே ஸ்டோரி, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இதே கேம் PS4 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம், ஒரு சின்ன மேப் இருக்கும், ஓப்பன் வேர்ல்டு கேம் இருக்கும். இந்த கேம்ல வந்து ஒரு பிரின்ஸ் இருப்பான், இந்த பிரின்ஸ் வந்து பெரிய பெரிய ஜெயின்ஸ் அதாவது மான்ஸ்டர்ஸ் எடுத்து சண்டை போடுவான். அவரோட காதலி பிரின்சஸ் அவள இருந்து மீட்டே வர்றதுக்கு அவன் வந்து இந்த ஜெயின்ஸை வந்து தோக்கடிப்பான். ஸோ இந்த கேமும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் சொல்ல போனா, நீங்க PS2 வச்சிருந்தா கண்டிப்பா இந்த கேம் நீங்க விளையாடி ஆகணும். நம்ம லிஸ்ட்ல கடைசி கேம் பாத்தீங்கன்னா, இது வந்து PS2 இது இருக்கும் எல்லா கேம்லயும் ஹையஸ்ட் செல்லிங், அதாவது நீங்க விக்கிபீடியால செக் பண்ணி பாத்தீங்கன்னா PS2 பெஸ்ட் செல்லிங் கேம்ஸ்ல இந்த கேம் தான் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கு. பிளஸ் இதுவும் ஒரு GTA சீரீஸ் கேம். இந்த கேமோட பேர் சான் ஆண்ட்ரியாஸ். GTA வைஸ் சிட்டி மாதிரி தான் இந்த கேமும் உங்களுக்கு ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம், GTA சீரீஸான கேம், பிளஸ் GTA வைஸோட சக்சஸர் இது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTA வைஸ் சிட்டியோட நல்ல கேம் பிளே, GTA வைஸ் சிட்டியோட பெரிய ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ பிளஸ் இந்த கேம் வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய கேம் விளையாடிட்டே இருக்கலாம். நிறைய புது புது ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கு, புது மேப், புது கேம் பிளே. ஸோ எல்லா கேரக்டரும் புதுசாக இருக்கும் இதில். ஸோ GTA வைஸ் சிட்டியோட சக்ஸஸாக உங்களுக்கு GTA வைஸ் சிட்டி விளையாடிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இது நீங்கள் சான் ஆண்ட்ரியாஸ் விளையாடி ஆகணும். அதுவும் இல்லாமல் சான் ஆண்ட்ரியாஸ் கேம் கூட மோஸ்ட்லி அவரை பிஎஸ் தான் அடிப்பாங்க, ஆனால் இந்த கேம் வைஸ் சிட்டி மாதிரி தான் ஃபஸ்ட்டு PS2 தான் வந்துச்சு. PS2 தான் இந்த கேம் வந்து சோர்ஸ் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இது வந்து PC லான்ச் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஒரு PS2 ஓன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் GTA சான் ஆண்ட்ரியாஸ் விளையாடி ஆகணும். Come on, impossible miss, twist the predicament, hostile positions, Tampini and Pulaski harass me, cop cars been on our ass the last past week. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு PS2 ஓட எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டேன். சோ இந்த கேம் வந்து நீங்க கண்டிப்பா PS2 ஓன்றினா விளையாடியே ஆகணும். சோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. பிளஸ் உங்களோட ஏதாவது ஃபேவரட்டான PS2 கேம்ஸ் நான் மிஸ் பண்ணேன்னா அது வந்து தெரியப்படுத்துங்க. பிளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யார் PS2 வச்சிருக்காங்களோ இல்லை யார் கேமர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம புது சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுற உங்களுக்கு அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய், சியர்ஸ்.